विद्या ददाति विनयम्, विनयाद्याति पात्रताम्, पात्रत्वात् धनमाप्नोति. அவர்கள் உபதேசத்தை பெற்றால் நேர்மையான சிறந்த வழியில் பொருள் ஈட்டலாம். தனம் கூடுமானால் தர்ம காரியங்களில் ஈடுபடலாம். தர்மத்தை செய்ய செய்ய நமக்கு சுகம் கிட்டுகிறது. அப்ப பெரியோர்களிடத்தில் கேட்பதும் முக்கியம், தர்மங்களை செய்வதும் முக்கியம். நீதி மார்க்கத்தில் வாழ வேண்டும், ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேணும். இதற்காக எத்தனையோ நூல்கள் நம் சனாதன தர்மத்தில் பிறந்துள்ளன. அதில் ஒன்றுதான் நீதி சதகம். அதில் பர்த்ருஹரி பல நீதிகளை பற்றி உரைத்து கொண்டே வருகிறார். மொத்தம் 10 பத்ததிகள் என்பதை பார்த்தோம். அதில் முதல் 5 பத்ததிகள் வரை நாம் கடந்த உபன்யாசங்களில் அனுபவித்தோம். மூர்க்க பத்ததி, தான் நினைத்ததையே பற்றி கொண்டு தனக்கும் தெரியாமல் பிறர் சொன்னதையும் கேட்காமல் வாழ்பவன் மூர்க்கன். அடுத்தது வித்வத் பத்ததி, வித்வான்கள் மெத்த படித்தவர்கள், அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்களை பற்றின விஷயங்களை அதில் பார்த்தோம். மானசௌரிய பத்ததியிலே ஆறுருத்தன் மானத்தோடு வாழ்ந்தவனோ அதை அவன் விட்டே கொடுக்க மாட்டான். மானமே அவனுக்கு சௌரியம் வீரியம். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகத்தான் இருப்பர் என்பதை பார்த்தோம். அடுத்தது அர்த்த பத்ததி, பொருளீட்டுவது எப்படி, பொருளை எப்படி பார்க்க வேணும், எப்படி அதை சேர்க்கக்கூடாது, எப்படி செலவழிக்க வேண்டும், இதெல்லாத்தையும் அர்த்த பத்ததியில் பார்த்தோம். கடைசியாக பார்த்தது துர்ஜன பத்ததி, தாழ்ந்தவர்களுடைய நடத்தை எப்படி இருக்கும், அதை பார்த்து நாம் எப்படி நடக்கக்கூடாது என்பவை. இப்போ நாம் பார்க்க வேண்டியது முக்கியமான 3 பத்ததிகள், சுஜன பத்ததி, பரோபகார பத்ததி, தைரிய பத்ததி. நல்லார்கள் எப்படி இருப்பார், நாம் அவர்கள் சம்பந்தத்தோடு எப்படி வாழணும், பிறத்தையாருக்கு உபகாரம் பண்ணுறவர்களாக எப்படி இருக்கணும், தைரியம் இருந்துவிட்டால் அதனால் எத்தனை நன்மைகள், இவற்றை பார்க்க போகிறோம். அதில் முதல்ல சுஜன பத்ததி, என்னென்ன குணங்கள் அடையாளங்கள் இருந்தால் அவனை நல்லான் சான்றோனே அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இதில் நிறைய ஸ்லோகங்களில் வரிசையா பண்புகள் கூறப்பட்டுள்ளன. அதில் நம்மால் ஆந்தனையும் கடைப்பிடிக்க வேண்டும். அதில் ஓரொன்றை கடைப்பிடித்தால் கூட முடியாமல் இருக்கிற மற்றதுகள்லாமும் கைவந்துவிடும்.